ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு ஜேஸ் கார்னர். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஆச்சி செட்டிநாடு பாஸ்மதி பிரியாணி கிட்டோட நான் வந்து ஒரு பிரியாணி பண்ண போகிறேன். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து டீட்டெயிலாக வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க, நம்ம இதே ஃபாலோ பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125 ருபீஸ். இதோடு சேர்ந்து வந்து ஒரு சேமியா பாயசம் கிட் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 1.25 kg பிரியாணி உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல் பேக்கெட் வந்து ஸ்பைசஸ் இருக்குது, அது ஒரு 5 grams. இது வந்து பேக் 1. இப்போ ரெண்டாவது பேக் கொடுத்துருக்காங்க, இது வந்து பிரியாணி மசாலா இருக்கிற பேக்கு, இது வந்து 110 grams. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பேக் வந்து பிரியாணி ரைஸோடது, இது வந்து 250 grams. குக்கரில் பண்ணுற ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு வந்து மெத்தடில் போட்டிருக்காங்க. நான் வந்து இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 50 grams எண்ணெய் எடுத்திருக்கேன், இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கரம் மசாலா முழுசு அந்த பேக்கெட்டையும் தட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 500 grams சிக்கன் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம 1/4 kg பிரியாணிக்கு வந்து 1/4 kg சிக்கன் தான் ஆட் பண்ணுவோம், பட் இதில் 1/4 kg வந்து 500 grams சிக்கன் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிக்கனை வந்து இந்த எண்ணெயில் வந்து ஒரு 2 minutes வதக்கிட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக இதில் சேர்க்க போகிறேன். ஸோ இது மட்டும் போதும், உங்களோட இன்ஸ்டன்ட் பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் வேறு ஒன்றுமே ஆட் பண்ண தேவையில்லை, எல்லாமே இதுலேயே இருக்குது. இப்போ வந்து இந்த மசாலா பேஸ்ட்டையும் இந்த சிக்கனும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 minutes குக் பண்ண சொல்லியிருக்காங்க நான், பட் இன்னொரு நான் ஒரு 5 minutes கூட குக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதோட நல்லா பிளெண்ட் ஆகும், சிக்கன் கொஞ்சம் வெந்துடும். சிக்கன் ஒரு 1/2 cook ஆனால் போதும். ஸோ இப்போ நான் மூடி வச்சு 10 minutes தாண்டி எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் கொஞ்சம் குக் ஆகிருக்கு, இப்போ நம்மளுக்கு இந்த பதம் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு 450 ml தண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் ஒரு 450 ml தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் இது கூட சேர்த்து நான் வந்து 250 grams, அதாவது 1/4 kg வந்து பிரியாணி ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் சோக் பண்ணலை, டைரெக்டாக வந்து தண்ணியில் கழுவி இதில் சேர்க்க போகிறேன். உப்பு இதில் சேர்க்க தேவையில்லை, உப்பு அதிலே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 teaspoon சேர்த்தேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணி வந்து ஒரு பிரியாணி லவர்ஸ்னால் ஒரு 2 பேர் தான் சாப்பிட முடியும். பாயில் ஆயிடுற வரைக்கும் ஹைலையும், அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes ஆன உடனே வந்து லைட்டாக எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. திருப்பி குக் ஆகிற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். குக்கர்னால் நீங்கள் ஒரு 3 whistles கிட்ட வைக்கணும். இன்ஸ்டன்ட் பிரியாணி வந்து பிரியாணி செய்ய தெரியாதவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி பேஸ்ட்டில் செஞ்ச பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் பிரியாணி டேஸ்ட் வரல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் சிக்கன் மிக்ஸ்ட் ரைஸ் மாதிரி டேஸ்ட் வருது, பட் நல்லா தான் இருக்குது, சாப்பிட்லாம் கண்டிப்பாக. பட் இதை ரெகுலராக எடுக்காமல் இருக்கிறது நல்லது, பிகாஸ் இதில் வந்து பிரியாணி பேஸ்ட்னா மேக்ஸிமம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ரெகுலராக எடுக்காமல் என்றைக்காவது ஒரு நாள் டேஸ்ட் பார்க்கணுன்னா வந்து செஞ்சு செய்யலாம். ஸோ என்னோடய வீட்டில் நிறைய பேர் வந்து இது வந்து பிரியாணி டேஸ்ட் வரலன்னு சொன்னாங்க, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, பட் எக்ஸாக்ட்லி இதை வந்து பிரியாணின்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான், கொஞ்சம் சிக்கன் மிக்ஸ் மசாலா ரைஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.